Welcome to a brand new episode of Ben 10 Power Trip Tamil Gameplay, guys. So, this is our first time in the Ben 10 game. And story pathina cut panni da na poruven na romba long ah irukum so pathina road trip poi irukanga didiyana pathina or lightning varum so and lightning da and andha edathukku poi paatha hex irpan so am plan la kedukama irukonu solla ben 10 oda aliens full ah thiradi iruvan so andha aliens eduk eppadi eduka poranu solla andha game play irukku nenikiren and bombentex la pathina or aliens illa ellathey thiradi poitan and nama gwen pathina edho andha thadaya irukanu paakalam pathina or hint kadachirukku so hex oda kallu onnu kelvetti kadachirukku adula pathina adha hint maar koduthichu nenikiren road map mari so vecha nama aliens la thirumba meet eduka poranu nenikiren okay கேஸ் இப்போ நம்ம வேர்ல்டு குள்ள வந்தாச்சு சோ அத நம்ம மேப் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன் சோ ஜிடியோட பாதி மேப் இருக்கு நினைக்கிறேன் கேஸ் அவ்வளவு பெருசா இருக்கு ஓகே இப்போ நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இப்போ காமிக்குது சோ அது ஜாய்ஸ்டிக் மார் லெஃப்ட் இருக்கு எப்படி அக்சஸ் பண்ணனும் தெரியல மேல ஆர்ன காமிக்குது ஓ ஆர்ன்ல ஸ்கூட்டர் இருக்கு பரவாயில்லையே எனக்கு இந்த மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டா டர்னிங்லாம் ஓகே இங்க ஏதோ வர சொல்றானுங்க இங்க ஓகே ஜம்ப் பண்ண ஓகே ஸ்பேஸ் அந்த ஜம்ப் சோ ஆம்னோ ட்ரிக்ஸ் அந்த இத பையலின் செட்லி அப்புறம் என்ன பண்றது சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் ஸோ இங்கே யாரும் மீட் பண்ண சொல்கிறான் அப்படி ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஆஃபீஸர் தான் மீட் பண்ண நினைக்கிறேன் ரேஞ்சர் ஆஃபீஸர் இருக்காரு ஸோ அதை மீட் பண்ண நினைக்கிறேன் அண்ட் ஓகே இங்கே காயின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியலையே ஸோ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு வருவோம் இதுக்காக இருக்கும் ஓ மேக்னெட்டிக் அட்ராக்ட் பண்ணுது பரவாயில்லையே ஓகே இந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு கமான் ஆஃபீஸர் ஓ குதிச்சால ஏன் தான் பேச மாட்டாரோ ஓகே நின்று பேசுவோம் ஓகே நம்ம ரயன் என்ன சொல்கிறாரு ஓகே நம்ம அந்த இன்சிடென்ட் என்ன சொல்லி கேட்குறாரு அப்படி ஸோ அந்த ஹெக்ஸ் வந்தனால தான் அந்த கலவரம் நினைக்கிறேன் கைஸ் அதனால தான் அந்த அனிமல்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சாம்மா அந்த சவுண்டில் ஸோ ஓகே இதை ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்குறேன் நம்ம பென்னு ஓகே என்ன கெசட்டு எப்போ கொடுக்குறான் ஓ ஓகே கைஸ் ஒரு நல்ல ஒரு சூதிக்கான மெலோடியஸான சாங் வந்து போகிறோம் நம்ம மியூசிக் வந்து ஒரு போட்டால் அனிமல்ஸ் எல்லாம் காமேறுமாம்மா ஸோ அதை தான் நம்ம கொடுக்குறான் ஓகே எங்கள் கெவின்னா கெவின் நம்ம கெவினா ஸோ அந்த பென்னும் கெவின் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முட்டிக்கிட்டு இருப்பாங்க சின்ன வயசில் அதுக்கப்புறம் தான் மேலே பெருசானதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க ஸோ அதே கெவின் தான் அது ஓகே ரெண்டு பேர் அவ்வளோ இதாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இல்லை முதல்ல சின்ன வயசில் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க எனக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே இதப்பட வாய்ஸ் அப்படி மியூட் ஆயிடுச்சேன்னு தெரியல ஓகே இங்கே மறுபடியும் பேசலாம் ஓகே எதை ஹெல்ப் பண்ணால் கேட்குறோன்னா ஓகே இப்போ நம்ம கேஷ் எடுத்து முன்னாடி போடுவோம் அந்த இதில் டவரில் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த காயின்ஸ் அப்புறம் வந்து பார்ப்போம் ஓகே இந்த வரைக்கும் எதாவது வழி இருக்கா ஓகே இல்லை 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 அஜோ குச்சிட்டனே ஓகே ஓகே நம்ம ஜம்ப் பண்ணி போவோம் அந்த பக்கம் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கல்லாம் சத்தியமாக குதிக்க முடியாததுனால ஓகே ஆமாம் வாய்ப்பு இல்லை ஓ குதிக்கிறப்போ பார்த்தீங்களேன் மேலே அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுது நல்லா இருக்குது பார்க்க ஓகே நம்ம இது வச்சே போவோமே என்னது நம்ம ஆர் ஸ்கூட்டர் அடிச்சு போவோம் நல்லா சீக்கிரம் போயிடலாம் ஓகே என்ன கேட்டு எல்லாம் இல்லையோ ஜஸ்ட் பிளெயின் என்ட்ரன்ஸ் தான் அடியோ கேட் இல்லைன்னா அதுக்குள்ளே கேட்டுக்கு போய் அந்த மரத்தை முடி வச்சுட்டானுங்க அடப்பாவி வேணும் எவனா பண்ணுறானுங்களோ நம்ம ட்ராப் பண்ண வைக்க ஓகே நம்ம டாஸ்க்கு ஃபஸ்ட்டு முடிப்போம் பொடுத்த டேப்புன்றது ஸ்டீரியோ மேலே போயிட்டு போட்டால் முடிஞ்சு ஓகே இங்கெல்லாம் ஸ்கேட்டரை யூஸ் பண்ண முடியாது இதான் ரேஞ்சர் ஸ்டேஷன் ஓகே யாரா இருக்காங்க யாருமே இல்லை ஓகே இங்கே கொஞ்சம் காயின்ஸ் கிடச்சிது கேசட் போட்டாச்சு கேசட்டு இமேஜினரி கேசட் தான் போட்டிருக்கோம் ஓகே அதே வந்துருச்சு ஓகே இங்கே அனிமல்ஸே காணோம் ஸோ ஓகே மியூசிக் போட்டாச்சு அண்ட் ஓ கைஸ் என்னது இது இங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது ஓகே அதுக்குள்ள பொஸ்க்கு எனக்கு வெண்ணை கூப்பிட்டு கேட்டான் குவென்னுக்கு எப்படி தெரியும் குவென் எங்கேயோ இருக்கா ஓகே ஏதோ மந்திர சக்தி வச்சு பார்த்துருன்னு நினைக்கிறேன் தேர்டே வச்சு பார்த்துருக்கான் ஓகே ஸ்ட்ரூபெக் இந்த ஏரியா பேர் நினைக்கிறேன் ஸோ ஹெக்ஸ் கிரேட்டடான ஒரு போர்ட்டல் நினைக்கிறேன் இது ஓகே கேட் வந்து முன்னாடி மரம்லாம் விழுந்துருச்சுல அப்போ இதில் தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை சரி எங்கே வச்சு பார்த்துருவோம் இங்கே வந்துருக்கோம் ஓகே லோடிங் ஸ்பீட் ஸ்க்ரீன் போடுறது எக்ஸலரேட் வா இது வேறு லெவலில் ஏரியன் கைஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அந்த என்னது அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏலியன் என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது இங்கேயோ உள்ளே போக சொல்லுது வாய்டு ஓகே உள்ளே போகலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸு ஃபுல் ஆம்பியன்ஸு ஓகே நம்ம லொக்கேட்டடான பிளேஸுக்கு போவோம் அங்கே ஏதோ ஃபயர் எரியுது ஒருவேளை ஏலியனாக இருக்குமோ கமான் இ ப்ரெஸ் பண்ணியாச்சு என்ன நடக்குது ஓ கைஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏன் கிடச்சிருச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்ட் தான் கிடச்சிருக்கு நமக்கு ஸோ 3D மாடலில் பார்க்க அப்படியே வித்தியாசமாக இருக்குது நம்ம ஹீட் பிளாஸ்ட்டு ஓகே இத்தனை நாள் 2D தான் பார்த்துக்கலாம் 3D இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அண்ட் ஓகே இங்கே ஒரு காயின் இருக்குது எதுக்கு இது ஓகே 24 காயின் ஏதாவது கிடச்சிருக்கு ஓகே இன்னும் அடுத்த பிளேஸுக்கு போவோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கியூப் ப்ளஸ் ஸ்பேஸ் இதை கொடுத்தா ஸ்பெஷல் பவர் வந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹோல்ட் பண்ணி பார்த்தாச்சு
ஓ ஜம்ப் பண்ணி அப்படியே ஹீட்டை பிளாஸ்ட் பண்ணுற முன்னாடி அந்த ஹீட் பிளாஸ்ட் வச்சுருக்காங்க பேர். ஓகே இப்போ முன்னாடி போய் பார்ப்போம், முன்னாடி ஏதோ போக சொல்கிறானுங்க, என்ன இருக்குன்னு தெரியலங்க. ஓகே மேலே ஏதோ ஓ என்னது இது திடீர்னு வந்துருச்சு, லெஃப்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அட்டாக்ஸாமா. ஓகே குட் ஜாப், ப்ரெஸ் ரைட் போர் ஹெவி அட்டாக்ஸ். ஓகே ஸோ இதான் நம்ம கண்ட்ரோல்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் கிளிக் இது ரெண்டு தான் நம்ம அட்டாக் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அந்த கியூ ப்ளஸ் ஸ்பேஸ். ஓகே இப்போ மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே வேறு ஏதோ ஒரு புது ஆப்ஸ்டக்கல் இருக்குது. ஓகே கியூ அமுத்தனா ஓ கைஸ் அப்படியே ஹீட்டை பிளாஸ்ட் பண்ணுறோம், அப்படியே ஃப்ளேம் த்ரோவர் மாதிரி. ஓகே இது ஒரு பவரு, ஸோ உடன் பாக்ஸஸ் மட்டும் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இன்னும் எக்ஸ்ப்ளோர் போலே நம்ம இன்னும் முடிக்கலை. சரி வைட் ஓகே இங்கேயும் ஃபயர் பண்ணும் போல. ஓ என்ன விளக்கு பற்ற சொல்கிறானுங்க. ஓகே இங்கே பற்ற வச்சாச்சு, இப்போ அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது. ஸோ இங்கே போவோம் ஃபர்ஸ்ட்டு. இங்கே கே ஓ இன்னொரு மண்டா வந்துருச்சு, என்ன வித்தியாசமாக இருக்குது கேஸ் ஏலியன்ஸ் எல்லாம். அடி 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 அவ்வளோதான், தீரே விழுந்துருச்சு எட்டி வச்சில. ஓகே இப்போ அடுத்து இன்னொரு பக்கம் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் இருக்குது, சில்வர் காயின், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே இங்கே குதிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் டபுள் ஜம்ப் பண்ணால் யா பர்ஃபெக்ட் ஜம்ப். ஓகே 40,000 பணம் மட்டும் இருக்குது. ஸோ சில்வர் வந்து கோல்டில் கம்பைன் பண்ணால் தான் சில்வர் காயின் போல். அண்ட் ஓகே இப்போ நம்ம மறுபடியும் அந்த விளக்கை பற்ற வச்சு போயிடலாம். இனி ஒரே ஒரு விளக்கு மட்டும் பற்ற வைக்கணும். ஐயோ அங்கே ஒரு காயின் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் கவனிக்கவே இல்லை. இவ்வளோ தூரம் ஹைட் வந்ததுக்கப்புறம் தெரியுது, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்படா போகிறது இன்றைக்கில போகணுமா? ஓகே அப்படியே டேரக்ட் ஜம்ப். ஆஹா இவ்வளோ கீழே இருக்குது, நம்ம கவனிக்கவே இல்லையே கைஸ். ஓகே இந்த காயின் எப்படியோ இதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் இருக்குது, நம்ம கலெக்ட் பண்ணி வைப்போம் எதுக்குன்னு தெரில, பட் எதுக்காச்சும் இருக்கும், ஏதோ வாங்குறதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டோட்டலாக நம்மகிட்ட 55 கோல்டு காயின்ஸ் இருக்குது. இப்படி நம்ம மேலே போயிடலாம். வேறு ஏதோ அப்ஸ்டக்கல்ஸ் ஏலியன்ஸ் வர மாதிரி தெரியல, அதை பற்ற வச்சா தான் உண்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வாய்ட் முடிஞ்சிச்சு, எக்ஸ்ப்ளோர் த வாய்ட் டாஸ்க் முடிஞ்சாச்சு. இப்போ 2 out of 3 டார்ச் லிட் பண்ணியிருக்கோம், இனி ஒன்றே நான் அந்த லெஃப்ட் சைட் டார்ச் மட்டும் லிட் பண்ணால் போதும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐ திங்க் நடுவில் தான் சென்டரில் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் இதாக இருக்குது, விளக்கு எரியுது. ஸோ அதை அப்படியே ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன் இந்த டோர். ஓகே கமான் கம், ஐயோ 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 ஐயோ. ஓகே கேஸ் மறுபடியும் ஸ்பான் பண்ணியாச்சு. ஓ இங்கே ரெண்டு ஏரியா வந்துருச்சு, அதை பாருங்கள் அந்த முக்கோணம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எதை காக்க ஆய் போன மாதிரி அப்பா அந்த அவ்வளோதான் ஒரே பற்ற வச்சாச்சு. இதை எங்கிட்ட போகுது, ஏய் இங்கே இருக்கேன்டா, எங்கேயோ போய் கண்ணு தெரியாது போல். ஓ அவ்வளோதான் மிஸ் ஆயிடுச்சு. ஓ பத்துக்கேச்சு ஒரே அடி, அவ்வளோதான். ஓ நம்ம ஏலியன் சர்ச்சை கூட காயின்ஸ் எடுத்து போல. ஸோ பிக்ஸ் பேக் சைடு ஓகே எங்கேயும் வச்சுருக்கீங்களா அப்செக்கல், படி எதோ உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போகிறதுக்கு படி இல்லை, வெறும் காயின் மட்டும் தான் இருக்குது. ஓகே நம்ம காயின் கலெக்ட் பண்ணியாச்சு, மேலே எங்கேயே தான் வழி போல். ஓகே அப்படியே டபுள் ஜம்ப் பண்ணி போயிடுவோம். ஆமாம் எஸ் அவ்வளோதான், எஸ் கியூ 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 பற்ற வச்சாச்சு. ஸோ இங்கே ஓ ஸோ அதே மாதிரி போர்ட்டல் ஒன்று ஓப்போடு கைஸ் வாய்டுக்கு. ஸோ வணங்க மாதிரி எங்கே போகும் தெரியல, எஸ்கேப் த வாய்டு. ஸோ நம்ம டவர்க்கே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபாஸ்ட்டாக வரதுக்கு ஷிஃப்ட் அழுத்தி பார்த்து ஓட்டுறேன் பார்த்தீங்கன்னா அது ஓட மாட்டேறான். ஸோ அதில் இல்லைன்னு போகிறேன், ஜிடிஏ அடி அடி பழகி போயிடுச்சு கேஸ். அண்ட் இந்த ஷாக் ரக்கெலாம் பார்த்தீங்கன்னா மறந்தே போச்சு, இந்த ஏரியனில் இருக்கேன்னு சொல்லிட்டு. எக்ஸ்எல்ஆர் ரேட்டு கேனன் பாலு ஃபோர் ஆர்ம்ஸு டைமண்ட் ஹெட்டு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அண்ட் ஓகே ப்ரெஸ் டேப் 2 ஓப்பன் தாம்னு ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓ ஒரு ஏலியன் தான் இருக்குது, இந்த 5 ஏலியன்ஸ் தான் இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே பார்ப்போம் இன்னும் 1, 2, 3 ஃபுல்லாக ஷார்ட் கட்டாமல் அண்ட் ஸ்பேஸ் டு கன்ஃபார்ம். ஓகே கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு குதிக்கிறான். அண்ட் ஓகே 2 ஆம்ப்னா பார்த்தீங்கன்னா ஆம்னி ட்ரிக்ஸ்லேருந்து நம்ம இது பண்ணலாம், ஹெயிட் ப்ளஸ்ட்டாக மாறிட்டோம். அண்ட் ஓகே மேலேருந்து ஜம்ப் பண்ணலாம். ஓ லைஃப் ஒன்று கூட கம்மியாக இல்லையா, பரவாயில்லையே வேறு லெவல் கேஸ். ஓகே இது வேறு முட்டிக்கிச்சே. ஓ அந்த குப்பை தட்டி வேறு நிறைய பவுன்ஸ் ஆகுது, பரவாயில்லையே. ஓகே அப்படியே போய் இங்கே காயின்ஸ் கலெக்ட் பண்ணிடுவோம். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட தான் போகணும், அதிகமாக இந்த மரத்தை அப்படியே ஃபயர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம் எஸ் 2 ஆம்ப்தான் அப்படியே ஃபயர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்படியே பொஸ்க்கு நீங்கள் போயிடுச்சு. அண்ட் இங்கேயும் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, இது அப்படியே குதிச்சு அப்படியே மேலே போயிடுவோம். சா மிஸ் பண்ணிட்டேனே எஸ் அவ்வளோதான், ஒரு குதி அப்படியே இங்கே வந்துடுவோம் கேஸ். ஸோ நம்ம ரேஞ்சர்கிட்ட தான் மறுபடியும் பேசணும், அதுக்கு முன்னாடி நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அங்கே ஒன்று இருக்குது, இந்த புல்லுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புஷில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஆகுது. ஓகே அப்படியே மேலே போய் அப்படியே ஹீட் பேஸ்டாக பேசுவோம், பயப்படான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஹா மறுபடியும் பெண்ணா மாறிட்டோமே, சே நம்ம ரயன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பெண்ணை பாராட்டுறதுன்னு வேலையை கச்சிதமாக வச்சுருன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணு சொல்கிறான், அந்த மரம் மட்டும் தான் வந்துச்சு, மற்றெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. ஸோ அந்த வால்ட் போர்ட்டலுக்குள்ளே போனது இந்த வாய்டுக்குள்ளே போனதுலாம் மறைச்சிட்டேன் நம்ம பெண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ மரத்து கிளியர் பண்ணுறா மறுபடியும், இப்போ நம்ம கிளியர் பண்ண மாதிரி இந்த டவரில். ஸோ பார்த்தீங்கன்னா ஷா ஏதோ வேறு ஹவுஸ் இருக்குது எடுத்துக்கோடன்றான், அதெல்லாம் வேணாம் என்கிட்ட ஃபயர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீட் பிளஸ்டாக மாறிட்டேன் நம்ம பெண்டன். ஓகே மிஷன் ரிவார்ட் 15 காயின்ஸ், என்னையா அது இத்தனை தான் கொடுக்குறீங்க. சரி ஓகே இப்போ நம்ம மரத்தை கிளியர் பண்ணுவோம், கியூ வச்சு ஓ பக்கத்தில் போகணும். ஓகே இது வேறு அடிக்கடி போஸ்ட்டு மேலே போயிடுது என்னன்னு தெரியல. ஓகே இங்கே ஒரு காயின் தரானுங்க. அண்ட் இன்னும் 5 மரம், இன்னும் 5 மரத்தில் 4 கிளியர் பண்ணணும் இனி.
அண்ட் ஓகே இது கிளியர் பண்ணிடலாம். இது பர்ஃபெக்டாக வந்து நம்ம மைண்ட் பண்ணிட்டோம். இந்த புஷ்ஷில் தான் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல காயின்ஸ். நம்ம ரோடை போகிற பாத்வேயில் ரோட்லேயே வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். எங்கெங்கேயோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சரி ஓகே இதை நம்ம கிளியர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கை முடிப்போம். அடுத்து என்ன பெரிய டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை சின்ன சின்ன டாஸ்க்காக தான் கொடுக்குறானுங்க. ஓகே இனி ரெண்டே ரெண்டு மரம் தான். ஓகே அவ்வளோதான். இனி ஒன்றே ஒன்றே முன்னாடி போனால் கிடைக்கும். முன்னாடி தானே? ஆமாம். எவ்வளோ பெருசு வச்சுருக்கானுங்க. ஓகே அங்கே காயின்ஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே அவ்வளோதான். ஓ நம்ம இது கிராண்ட் பாக்கெட்டே வந்துட்டோம். கிராண்ட் பண்ணி வேண்டிங்க தான் இருக்காங்க கேரவேனில். ஓகே இப்போ நம்ம அங்கே போகக்கூடாது, நம்ம மேலே போகணுமா? ரிட்டன் டு த ரேஞ்சர் படத்துக்கு மேலே நம்ம கிராண்ட் பா பார்த்துட்டு போயெல்லாம் எதாவது பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே வெண்ணு இல்லை, வெண்ணு அணிக்காமல் உள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே எங்கே ஈ வருது, அப்போ ஏதோ டாஸ்க் போடணும்னு நினைக்கிறேன். டயரை ஃபயர் பண்ணி டயரை மட்டும் ஃபயர் இல்லை, ஐ திங்க் இன்வென்சிபிள் நம்ம வேன் நினைக்கிறேன் பென்டனோடது. ஓகே இப்போ நம்ம காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே கேஸ் இப்போ நம்ம ரேஞ்சர் கிட்ட வந்துச்சு காயின்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம வெண்ணா மாதிரி டக்குனு அப்படியே நம்ம ரேஞ்சர்கிட்ட பேசிடுவோம் இந்த டாஸ்க்கு முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே நம்ம ரேஞ்சர் ரயன் பார்த்தீங்கன்னா பாராட்டுறோம் நம்மளை. ஸோ பயப்பட்டாராமா, ரொம்ப நர்வஸாக இருந்தார் எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. பட் வென் பார்த்தீங்கன்னா கச்சிதமாக எல்லாம் முடிச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் கொடுக்கணும், இப்போ தான் சாவி காணாமாமா. ஸோ அந்த சாவி நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மிஸ்டர் பெயின் சீரீஸ் ஒன்று உள்ள கைஸ் எந்தெந்த ஒரு ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மெட்டல்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் அந்த காக்கை வந்து தூக்கி போய் நெஸ்ட்டு வச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்கை நம்ம முடிக்கணும், செகண்ட் டாஸ்க்கு. ஸோ அந்த இவனோட சாவி வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த நெஸ்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், ஐ மீன் எடுத்துகிட்டு வரணும். ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்குது கீழே முன்னாடி தான் போகணும், பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது, அந்த மேலே இருக்குது ஆக்சுவலி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ளோவாக தான். ஸோ அந்த மேலே போய் பார்க்கணும். சரி நம்ம ஹீட் பிளாஸ்டில் போய் ஜம்ப் பண்ணி தான் போய் ஆகணும், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம். ஓகே ஜம்ப் பண்ணி போகலாம். இங்கே பார்த்தீங்களா இதுதான். ஸோ இங்கே மட்டும் அந்த காயின்ஸ் மட்டும் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துவேல போட்டால் தான் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். இங்கேயே வச்சுருக்கானுங்க. சரி ஓகே ஜம்ப் பண்ணி போயிடுவோம். எஸ் கமான் கமான். அவ்வளோதான். ஸோ காக்கா இல்லை முட்டை இருக்குது. ஸோ கேஸ் இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ சாட்டர்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சூப்பர் பவர் மாடு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதான் நம்ம விளாட போகிறோம். ஸோ இந்த சாட்டர்டே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பென்டன் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெண்டஸ்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். ஓகே நான் அந்த டாஸ்க்கை கண்டிப்பாக கச்சிதமாக முடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் டவுட் பண்ணுறேன், யாரா நீ, ஏன்னா இவ்வளோ வேலை அசால்ட்டாக பண்ணுறது டவுட்டு டவுட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ பிக்னிக் இடத்துல பிரச்சனை இருக்கான். சரி ஓகே ஏடா எல்லாம் முதலே சொல்ல மாட்டேன், ஒன்றா போய் அனுப்பிச்சிட்ருக்கேன் டே. எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம்னா. ஓ பவர் பார், ஈட் திஸ் டு கெயின் பவர். ஓகே எப்படி சாப்பிடன்னு தெரியல, அப்புறம் பார்ப்போம். ஏதாவது இன்க்ளூட் ஐ மீன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ அடுத்து ஸ்கூட்டரில் போயிடுவோம். ஸோ இங்கே இதுவும் கெட்டதாக இருக்குது. சரி ஓகே ஏன்னா ஒரே இதாக குடித்தா நல்லாயிருக்கும், போய் போய் இவனை ரிப்போர்ட் பண்ணிட்டா வர முடியும். சரி ஓகே ஓ மறுபடியும் இந்த சாணி போட்ட எனது இந்த சாணி ஏன் வந்துருச்சு. ஓகே கமான் கமான் அவ்வளோதான். அடிப்பெண்ணி தூள் கலப்பியாச்சு. ஸோ வந்து ஒரு ட்ரிக் ஷாட் சொல்லி கொடுக்க தான் போட்டிருக்காங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது மூணு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாட் வருமாமா. ஸோ அதை நான் பார்க்காம நான் இதை தான் நான் கண்ட கண்டதாக அமுத்திட்டு இருந்தேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் நம்ம ஆக்சுவல் ஃபைட்டு. ஸோ இங்கே தான் பிரச்சனை போயிட்டுருக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலியன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று சாணி போட்ட ஏலியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உருண்டை வச்ச ஏலியன். அண்ட் ஓகே வினோதமான இருக்கிற ஏலியன்ஸை போய் ஃபைட் பண்ணியிருக்கோம். பார்த்தா அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கே, ஐயோ என்னடா அது. ஓகே இது நல்லதாக இருக்குது. ஓகே அப்போ நம்மகிட்ட அடி வாங்கி சாங்கிறதுக்கே வரானுங்க. அவ்வளோதான் லக்கி ஷாட் வேறு. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இங்கே தான் ஃபயர் பிளேஸ் கிட்ட தான் வந்துச்சு. நம்ம பார்ப்போம் காயின் கலெக்ட் பண்ணிட்டு வந்து. ஓகே கால் கலெக்ட் பண்ணியாச்சு, மறுபடியும் போய் பார்ப்போம். ஓகே கியூ கியூ பண்ணால் ஃபயர். ஓ ஸோ அந்த கேம்ப் ஃபயர் அந்த பான் ஃபயரை ஃபயர் பண்ணால் நம்ம காயின்ஸ் வருது. எனக்கு எதாவது க்ரில் ஃபயர் பண்ண முடியுதா? முடியலை. சரி ஓகே இப்போ அடுத்த பிளேஸுக்கு போனோம், இன்வெஸ்டிகேட் த நெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அடுத்த பிக்னிக் ஏரியா ஒன்று இருக்குது போல். ஸோ இங்கே எதாவது பிரச்சனை பண்ணுறக்கானுங்க போல். ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஏலியன்ஸு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் இதெல்லாம் தான் டாச் பண்ணுறான். ஓ த டாச் ஓகே வேறு லெவல். ஸோ இதான் என்ன பண்ணணும் தெரியலையே, இது அப்படியே நின்றுருக்கு செல மாதிரி. ஓகே இது வந்து காமிக்கிறதுக்காக டியூட்டோரியல் மாதிரி, அதனால தான் அப்படி செலவாக நின்றுட்டுருக்கு. ஓ என்னது இது? ஸோ இதான் அதோட பவரே பார்த்தீங்கன்னா ஏதோ ரே மாதிரி ஏதோ விடுது, அதில் பட்டு நமக்கு அடிப்படணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதுதான் அந்த ட்ரிக் ஷாட், அப்படியே சுற்றுற அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சுற்றி சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க. அண்ட் ஓகே நம்ம இன்னொரு பான் ஃபயர் இருக்குது, ஃபயர் பண்ணிவிட்டுருவோம். ஸ்பீக் டு த ட்ரபுள்ட் கப்பல். ஸோ இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க போல். எங்கே இருக்காங்க கப்பல்? இங்கே ஓகே முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ இவங்களாம் பயப்பட மாட்டாங்களா ஹிட் பிளஸ்டில் பார்த்தா? இதை பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ பென்னா மாறிட்டான், ஏன்னா வாய் அசைய மாட்டேங்குது. என்ன மியூசிக்கு, இதை மியூசிக்கு தான் போட்டு சாவடிச்சிருக்கானுங்களாமா. ஸோ பின்னாடி ஏதோ செவனா முப்பது கலவரம் பண்ணிட்டுருக்கான் பாட்டை போட்டு. சரி ஓகே இவங்க என்னாச்சு தெரியல, பிஜியான வினோதமாக இருக்காங்க, வாயை மட்டும் அசைய மாட்டேங்குது, ரோபோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு.
எங்க ரிவார்ட். ஓகே ஃபைண்ட் த சோர்ஸ் ஆஃப் த மியூசிக். எனக்கு இது கேட்கல. ஓகே கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கை பார்த்துருவோம். எவன் தெரில, டிஜே வேலை பார்த்துட்டு இருக்கவன். ஓ இங்கே தான் சவுண்ட் கேட்குது. வேறு ஸ்பீக்கர் தான் இருக்குது. என்னது இது, இஎம்டி பார்ப்போம். ஸோ கேஸ் இந்த டிஜே வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ட்ரிக்ஸை டிசேபிள் பண்ணி விட்டான். பட் இருந்தாலும் நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்துகிறோம். ஸோ பார்த்தா ஏதோ ரொம்ப ஓர பேசியிருக்கான். ஸோ அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் டெசிபிளாமா இருடா மண்டே, அவனை வந்து தீர்த்து கட்டுறேன்டா. ஏலியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தீர்த்து கட்டுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் டெசிபிளோட ஏரியா தான் இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று பிரச்சனை என்னன்னா, இந்த லைட் அப்பர் டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நம்ம குல் ஸ்டோன் வச்சுக்கோங்களேன், நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணி விட்டுரும். ஓகே கேஸ் கேர்ஃபுல்லாக போகலாம். ஸோ செகண்ட் அட்டெம்ட் நல்லா போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக போகணும் கேஸ், கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம முன்னாடி போயிட்டேன் அப்படியே. ஓகே கமான் கமான் இப்போ போகலாம். எஸ் 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 அப்பாடி இப்போ தப்புச்சாச்சு. அப்படியே லெஃப்ட்டை போய் அப்படியே போயிடுவோம். அவ்வளோதான் 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 பென், சூப்பர் வேறு லெவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீச் டெசிபிள் லெசன் யூஸ் அண்ட் யூ ஸ்விட்ச் டு டேர்ன் ஆஃப் த கான்செப்ட் பவர். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே கேஸ் நான் கூட வேறு தான் நினச்சேன், ஏதோ அப்படி தூக்கி போட்டு உடைக்க போகிறேன்னு நினச்சேன். பட் ஓகே ஜஸ்ட் சிம்பிளாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடிஞ்சு, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. ஓ பணத்தை பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது உன்னால், கரண்ட் இருந்தால் தான் எனக்கெல்லாம். சரி போய்ட்டு வாடே, டெசிபிள் வெங்காய பில்னு ஓ. ஓகே கேஸ் இப்போ வெளியே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேயர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அநேகமாக நினைக்கிறேன். அந்த மண்டையை பாருங்க, காமெடியாக இருக்குது. ஏதோ வெளியே வேணே ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. ஓகே ஸோ அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதாம்மா. ஓகே நம்ம மேப்பில் தெரியுமாம்மா. ஓகே டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கிராஷுவல் வில்லேஜ் அம்மா. ஓகே அங்கே போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம வேலை முடிச்சு நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். ஓகே நம்ம ரேஞ்சர் ஆயன்கிட்ட பொறுப்பு விட்ருவோம். சரி ஓகே போயிட்டு வாங்க ரேஞ்சர் ஆயன், டாடா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ட்ரபிள் சம் இஷ்யூஸ். ஓகே என்னடா அது. ஓகே இப்போ இங்கே இங்கே 1.1 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் போகணுமா? ஓகே யார் இது? ஓ க்வென் ஃபோனில் வரும்போது. ஓகே என்ன ஆச்சு பிரச்சனை தெரியல, ஏதோ டேப்லெட் பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் டிகோட் பண்ணிருக்கா, எதுவும் கிறிஸ்டல்ஸை பற்றி மென்ஷன் பண்ணுது. பட் என்ன இன்றைக்கி கண்டுபிடிக்கல ஃபுல்லாக, அதனால தான் இப்போ தான் கிராண்ட் பாக்கு ஏதோ ஹெல்ப் பக்கெட் ஹெல்ப் பண்ணுவோமா, ரஸ்ட் பக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்கு. ஓகே போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எங்கள் கிராண்ட் பா, ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே தான் நம்ம கிராண்ட் பா பார்த்துட்டு போயிடுவோம். ஓ ஓகே கைஸ் இப்போ புரிஞ்சு, ரஸ்ட் பக்கெட் இந்த வேனோட பேர். ஷா ஓ மறந்தே போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேன் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். முன்னாடி கர்வ் வைஸ் ஸ்டாண்டிங்காக சூப்பராக இருக்கும் டிசைனே. இதெல்லாம் கொஞ்சம் மொக்கையாக பண்ணியிருக்காங்க போல். சரி ஓகே நமக்கு வந்து இந்த குச்சி போய் எடுத்துகிட்டு வந்தோம், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கேஸ் 9 ஸ்டிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ் ஒரு காயின் வேறு கிடச்சிருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஐட்டம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிடி மாதிரி இருக்குது, ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் ஹை ஸ்கூல் மார்ச்சிங் பேண்ட். இது இதுக்கு நமக்கு சரி ஓகே ஏதோ சும்மா வச்சு எடுத்துருவோம். ஸோ அந்த ஹீட் பஸ் எதுக்கு எடுத்தானா, அந்த ஹைட்டாக இருக்குல்ல, அதனால தான் நமக்கு ஹீட் பஸ் எடுத்தோம். குதிக்க முடியாதுல அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதனால தான் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே பார்த்தேன். ஸோ அதான் சரி இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே நம்ம கிராண்ட் பாட்டை வந்துட்டு கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ ப்ளேஸ் த ஃபயர்வுட் இன் த ஃபயர் பிட். ஓகே இது வைக்கணுமா? ஓகே நம்மகிட்ட ஹீட் பஸ் இருக்கு, அவ்வளோதான். ஓகே நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ நம்ம அப்புறம் வந்து சாப்பிட்லாம். நம்ம ஃபஸ்ட்டு முக்கியம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. ஸோ ஓகே நம்ம கிராண்ட் பிளான் வந்து சமைச்சு வச்சுருவாங்க. ஓகே பை பை டாடா. ஓகே கேஸ் இப்போ இந்த மேயர் கூப்பிட்ட சிட்டிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இனி 700 மீட்டர்ஸில் கிட்டக்க வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது ரேம்ப் மாதிரி இருக்குது. ஸோ இதில் அப்படியே விட்டு ஸ்டன்ட் பண்ணி பார்ப்போம். ஓ ஜம்ப் பண்ண வேற லெவல் ஜம்ப் பண்ண, பூஸ்ட் மாதிரி இருக்கு போல். ஸோ நல்லா சூப்பராக போகுது. அண்ட் ஓகே நம்ம கிட்ட வந்தாச்சு கைஸ். ஓ இன்னும் திடீர்னு ஏறின மாதிரிட்டான். ஓஹோ இங்கே மான்ஸ்டர்ஸா? ஓகே வாங்குறாடே வாங்குறாடே. சப்பானி முக்கா இந்த உருண்டை ஒன்று இருக்குது, சப்பானி ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அப்படியே வந்து ஏரியன்ஸ் தான். ஸோ இதுக்கு ஏதோ ஓ அட பாவிகளா, இப்போ தான் ரெண்டு அடிச்சு முடிச்சு அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, வாங்கி கட்டுறதுக்கே வரானுங்க. ஏ நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனோம். ஓகே அவ்வளோதான், ஓ போடு ரெண்டு போடு, அவ்வளோதான் சேர்த்துட்டான். ஓகே வந்து ஒருத்தங்க சேவ் பண்ணியாச்சு. சரி ஓகே என்ன இது ஹெல்த் பார். ஓகே ஓகே அதுவே சமாதே வரும் போல் ஹெல்த் பார் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிட கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தால் இது. ஸோ நம்ம போய் நம்ம மேயரை பார்த்துருவோம். ஸோ நம்ம மேயரோட ஊர் இங்கே தான் இருக்குது, நம்ம சீக்கிரம் ஜம்ப் ஆயிடுவோம். ஓகே நம்ம மேயர்கிட்ட வந்தாச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காரு இப்போ நமக்காக. பாவம் இந்த வெயில் வேறு மொட்டை வேலை நின்றுருக்காரு. சரி ஓகே வாங்க பேசுவோம். ஓகே வந்தாச்சு வந்தாச்சு. சரி ஓகே எதாவது சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, திருமாட்டியாக பேசிகிட்டு இருப்பீங்க அப்படியா? சரி சரி அப்போ எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது டாஸ்க் தான் கொடுப்பீங்களா என்னங்க நீங்கள்? ஓகே கமான் சீக்கிரம் சொல்லுங்கள், லம்பா ஜாக் ஃபெஸ்டிவலில் கெடுத்துருச்சா என்ன மான்ஸ்டர்ஸா? மறுபடியும் என்னதை சொல்லி தொலைங்க, யார் சீக்கிரம் பேசினா தான் என்ன? பைல்ஸ் ஆஃப் லீவ்ஸா? டேய் பைல்ஸ் ஆஃப் லீவ்ஸ் எதுக்காக பயப்படுறீங்க? எவ்வளோ இந்த மான்ஸ்டருக்குன்னு பயப்படுறாங்களோ, என்ன அதெல்லாம் நடக்கிறதுனா குப்பை மண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே.
சரி இதுக்கெல்லாம் பெண்ணை கூப்பிட்டா எப்படா? சரி ஓகே போய் பார்ப்போம். இங்கே இங்கே போய் நம்ம தேடணுமா? இதான் இங்கேயே இருக்குது. டேய் இதுக்கு முன்னாடி பிள்ளையே இப்போ மட்டும் இங்கேருந்துடா வந்தது. சரி ஓகே இதை தீர்த்துக்கிடுறோம். இதை பண்ணுறதுக்கு நம்ம ஹீட் பிளாஸ்ட் வேறு வேணும். சரி ஓகே என்னதான் பண்ணுறது, நம்ம பெண்டோட தலையெழுத்து அப்படியே இருக்குது. ஸோ ஓகே இது வேறு லொக்கேஷன் காமிக்க மாட்டேங்குது, நம்மளாக தேடி வேண்டதாக தேட வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே ரேண்டமாக இங்கே எங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே ஹீட் பிளாஸ்டுக்கு வந்த கொடுமையை பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் சேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு லீஃபு சரி ஓகே பண்ணுவோம். ஓகே மூணாவது இனி ரெண்டே ரெண்டு வேணும். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? தண்ணி தண்ணி குச்சி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓ ஓகே வேற மாட்டோம். சரி ஓகே எதுவும் நடக்கலை, நம்ம அப்படி போவோம். நான் கூட அணைஞ்சிருமோ நினச்சேன், எதுவும் அணையலை. சரி ஓகே இனி ரெண்டே ரெண்டு வேணும். எங்கே இருக்குது எங்கே இருக்குது? லீவ்ஸ் கமான் என் கண்டா காட்டு எங்கே இருக்க. திருப்பி சுற்றி வரணுமோ? அங்கே பக்கத்துலேயே இருந்துச்சு மூணு. சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் எது இருக்கான்னு சொல்லிட்டு. காயின் தான் இருக்குது. நான் இந்த காயினை தான் ரொம்ப தப்பாக வச்சுருக்கானுங்க, எதுக்கு வச்சுருக்கானே தெரியல. சரி ஓகே அந்த காயினாச்சும் எங்கேயாச்சும் இந்த வழி மாதிரி போச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும், ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். சரி ஓகே நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க போல். சரி நம்ம இது ஜம்ப் ஆன்மன் பண்ண பண்ணலை. ஓகே ஜம்ப் பண்ணி நம்மளே போயாச்சு. ஸோ இதுலேருந்து எங்கே லீஃப் தெரியுது? ஆ ஓகே ஓகே சாங்க பார்த்துட்டேன். ஸோ அந்த ஃப்ளைஓவர் தாண்டி போகணும், ஃப்ளைஓவர் என்ற பாரு இந்த பிரிட்ஜை தாண்டி போகணும். ஓ பரவாயில்ல நல்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். ஓகே ஸோ இங்கே ஒன்று நாலாவது கிடச்சிச்சு, அடுத்து அஞ்சாவது வேணுமே. ஸோ உங்கள் கிட்டக்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வாடா, எங்கடா மானத்தில் அடிச்சிட்ருக்க மண்டையா நெருப்பு மண்டையா போப்போ அவ்வளோதான். ஏ பார்த்தாச்சா அங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் காயினு தான் இருக்கா இங்கே மேலே. ஓகே ஏற முடியல, ஹைட்டு பார்த்தா தான் நினைக்கிறேன். சரி ஓகே இந்த லீஃபை முடிச்சிடுவோம். ஆ அவ்வளோதான் இந்த லீஃப் முடிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? ஐயோ ஐயோ அடச்சை இதுவா திடீர்னு போஸ்க்கு நான் பயந்து போயிட்டேன் கேஸ் கருமோ சை வாங்கி கொடுப்போம். அவ்வளோதான் என்ன சாக மாட்டேங்குது. அவ்வளோதான் முடிஞ்சு, இப்போ ரிட்டர்ன் மேயரோட ரிட்டர்ன் ஆகும். இப்படி ஆடா பயப்படுத்துவீங்க சை. ஓகே நீங்கள் அதான் இருக்கா காயின்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை. ஓகே அங்கே நம்ம கிராண்ட்பா தான் இருக்கார். ஓகே கமான் கிராண்ட்பாவா? ஓ எப்படி இங்கே வந்தாங்க? ஓகே அதான் அந்த டெலிபோர்டேஷன் தான் காமிச்சது. ஸோ அதான் எதாவது இருக்கும் போல். என்னடா மண்டே எப்படி ஏதோ பேசுவேன்னு நினச்சா கடுப்பாராம். ஹோ ஓ என்ன ஒரு கடையாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த சாக்லேட் பார்ல வச்சுருக்கோம் அதே மாதிரி இருக்கு. ஸோ அதை இங்கே வாங்கினேன் நினைக்கிறேன். ஓ இந்த காயின்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த கடை போல். ஓகே ஓகே நம்ம எப்போ சீக்கிரம் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு நம்ம பாரை ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே போய் பார்ப்போம் வரீங்க. ஸோ என்ன வாங்கலாம், நார்மல் பவர் ஒன்று இருக்குது, டபுள் பவர் இருக்குது. சரி ஒரு ஹெல்த் பார் ஒன்று வாங்கிடுவோம். ஸோ ஓகே ஒன்று பண்ணுவாங்க கைஸ். ஸோ பவர் பார் ரெண்டு ஹெல்த் பார் ரெண்டு வாங்கி வச்சுருவோம். ஸோ நமக்கு ரெண்டு ரெண்டு நாலு ஆயிடுச்சு. சரி ஓகே எப்பயாச்சும் நமக்கு தேவைப்படும் அந்த லக் பார் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ சாரி ஆண்டி தெரியாமல் முட்டிக்கிட்டேன், அவங்களுக்கு கோச்சிக்கல. சரி விடுங்க. ஓகே மேயர் வந்தாச்சோ, எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ டவுனை பல இப்படி ஆயிடுச்சு. ஓகே வேறு ஏதாவது டாஸ்க் வச்சுருக்கீங்களா எனக்கு? வேறு என்ன இஷ்யூஸா? ஏன்னா பவர் இல்லையா? ஏன்னா கரண்ட்டுக்கும் பென்டனுக்கு என்னையா சம்மந்தம்? நம்மகிட்ட இருக்கிற ஹீட் பிளாஸ்ட் மட்டும்தான். சரி ஓகே சரி பவர் லைன்ஸ் ஃபாலோ பண்ணால் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எடுத்து வருமாமா? ஓகே சரி ஓகே கைஸ் இதை இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரச்சனை நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்திய வீடுக்கு ரேண்டம் சொல்லி யாருக்குன்னா ஏ சிவபாலன், தமிழன் கேமிங் கேடிஎஃப் அண்ட் ரிஷபன் கேமிங். ஸோ இதே மாதிரி உங்கள் கம்மெண்ட் நம்ம வீடியோவில் வரணும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எபிசோட் நீங்கள் பார்க்கலாம் இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.